அமைச்சர் வழங்கிய உறுதிமொழி. இலங்கையில் ஏற்படவுள்ள அதிரடி மாற்றம் மகிந்தவின் பரிதாப நிலை. வெளிநாடுகளிலிருந்து பணம் அனுப்பும் இலங்கையர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல். டொலருக்கு நிகரான இலங்கை ரூபாயின் மதிப்பு தடாலடியாக குறைந்தது. நாட்டின் பொருளாதாரம் தொடர்பில் கோட்டாபை எடுத்துள்ள தீர்மானம். பிரியர்களுக்கு அதிர்ச்சி தகவல். நாட்டில் தற்போது நிலவும் எரிபொருள் நெருக்கடிக்கு அடுத்த இரண்டு நாட்களில் தீர்வு காணப்படும் என புதிய எரிசக்தி அமைச்சர் காமினி லோக்குகே உறுதியளித்துள்ளார். நேற்று தினம் அமைச்சரவை கூட்டத்தின் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் தற்போது அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் தேவையான டீசல் மற்றும் பெட்ரோல் இருப்பு நிரப்பப்படவுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். எரிபொருள் பெற்று விநியோகிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் நாளை அல்லது நாளை மறுதினம் அவை விநியோகம் செய்யப்படும் என குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தின் பின்னர் தென்னிலங்கையில் பாரிய அரசியல் மாற்றம் ஏற்படவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏப்ரல் புதுவருடத்திற்கு முன்னால் தேசிய அரசாங்கம் ஒன்று உருவாகக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஐக்கிய தேசிய கட்சி அங்கம் வகிக்கும் தேசிய அரசாங்கம் ஒன்றே உருவாகவுள்ளது என அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இலங்கை தற்போது எதிர்கொண்டுள்ள பாரிய பொருளாதார நெருக்கடியிலிருந்து விடுபடுவதற்கு அவசியமாக உள்ள பாரிய சர்வதேச உதவியை நோக்கத்துடனேயே தேசிய அரசாங்கத்தை அமைக்கும் முயற்சிகள் இடம்பெறுகின்றன என தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே பிரதமராக பதவி வகிப்பார். வசல் ராஜபக்சே தொடர்ந்தும் நிதியமைச்சராக பதவி வகிப்பார் என தெரிய வருகின்றது. இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியின் 15 உறுப்பினர்களுடன் ரணில் விக்ரமசிங்கே ரமசிங்கே தேசிய அரசாங்கத்தில் இணைவார். ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடமளிக்கும் வகையில் பொதுஜன பெரமுனவின் 5 தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர்களை விலக்கிக் கொள்வதற்கு பசில் இணங்கியுள்ளார் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. வெளிநாட்டு ஊழியர்களுக்கு பணம் அனுப்பும் ஊக்கத்தொகையை அதிகரிக்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. தற்போது அரசு ஊக்கத்தொகையாக இலங்கை தொழிலாளர்கள் அனுப்பும் ஒவ்வொரு அமெரிக்க டாலருக்கும் 10 ரூபாய் வழங்கப்பட்டு வந்தது. வெளிநாட்டு ஊழியர்களுக்கு பணம் அனுப்புவதற்கான ஊக்கத்தொகை ரூபாய் 38 தற்போது அந்த எண்ணிக்கையை உயர்த்து அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. அமெரிக்க டாலருக்கு எதிராக உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சியடைய இலங்கை மத்திய வங்கி அனுமதி வழங்கியுள்ளது. இதன்படி உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் அமெரிக்க டாலருக்கு எதிரான இலங்கை நாணயத்தின் பெறுமதியை 230 ரூபாவாக குறைக்க மத்திய வங்கி தீர்மானித்துள்ளது. பரிமாற்ற வீதம் சந்தைய அதிக நெகிழ்வு தன்மையுடன் வர்த்தகம் செய்ய அனுமதிக்கும் மற்றும் அதன் குறிக்கோள் நிதி ஸ்திரத்தன்மையை அடைவதாகும். இலங்கை மத்திய வங்கி உள்நாட்டு அந்நிய செலவாணி சந்தையில் உள்ள போக்குகளை உன்னிப்பாக கண்காணிக்கும் என்றும் தேவைப்பட்டால் பொருத்தமான கொள்கை மாற்றங்களை செய்ய நம்புவதாகவும் தெரிவித்துள்ளது. நாட்டின் பொருளாதாரம் தொடர்பான தீர்மானங்களை எடுப்பதற்காக பொருளாதார சபையொன்று நியமிக்கப்பட்டுள்ளது. அரசு தலைவர் கோட்டாபய தலைமையில் 16 உறுப்பினர்கள் அடங்கிய பொருளாதார பேரவையை நியமிக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. அத்துடன் நியமிக்கப்படும் பொருளாதார பேரவையை வாராந்தம் கூட்டுவதற்கும் கோட்டாபய ராஜபக்சே தீர்மானித்துள்ளார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொருளாதார பேரவையின் கட்டமைப்பு அரசு தலைவர், பிரதமர், வர்த்தக அமைச்சர், நெடுஞ்சாலைகள் அமைச்சர், நிதி அமைச்சர், விவசாய அமைச்சர், பெருந்தோட்டத்துறை அமைச்சர், மத்திய வங்கி ஆளுநர், அரசு தலைவரின் செயலாளர், துறை சேரி செயலாளர் மற்றும் மத்திய வங்கியின் பிரதி ஆளுநர் ஆகியோரின் அடிப்படையில் அமைய உள்ளது. குறித்த பேரவையின் ஆலோசனைகள் வழிகாட்டுதல்களுக்கு அமைய ஏற்புடைய அமைச்சர்கள், திணைக்களங்கள் மற்றும் நிதிய சட்டங்கள் நிறுவனங்கள் தேவையான சந்தர்ப்பங்களில் அமைச்சரவையின் அங்கீகாரத்துடன் இயல்புடைய தீர்மானங்களை நடைமுறைப்படுத்தவும் தேவைக்கேற்ப பொருளாதார பேரவை கூட்டத்திற்கு போதுமான துறைசார் அறிவு கொண்ட கல்வியலாளர்களை அழைக்கவும் அரசு தலைவரால் மேற்கொள்வதற்கு எதிர்பார்க்கப்படும் முறைகள் தொடர்பாக அமைச்சரவையின் உடன்பாட்டை வழங்குவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. முக்கிய அபிவிருத்தி கருத்திட்டங்கள் உள்ளிட்ட பொருளாதார கொள்கைகள் தொடர்பான மிகவும் ஆழமாக கலந்துரையாடி நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை துரிதப்படுத்தும் நோக்கில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட் பெருந்தொற்று நிலைமையின் பின்னர் தேசிய பொருளாதாரத்தின் செயற்பாடு, பொருளாதார மேல கட்டமைத்தல், அரசாங்கத்தின் பொருளாதார கொள்கை மற்றும் நிதி கொள்கைகளில் நேரடியான தாக்கத்தை ஏற்படுத்தும் செயற்பாடுகள் தொடர்பிலும் இக்குழு ஆராயவுள்ளது.
தற்போது மதுபான வகைகளை தயாரிக்க போதிய எதனால் கிடைப்பதில்லை என மது உற்பத்தி நிறுவனங்கள் கலால் திணைக்களத்திற்கு அறிவித்துள்ளன. எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் மின்வெட்டு போன்ற காரணங்களால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சவனகல பெல்வத்த மற்றும் ஹெல்வயா சீனி தொழிற்சாலைகள் கரும்புகளை பயன்படுத்தி உள்நாட்டில் எதனால் உற்பத்தி செய்கின்றன. மற்றும் ஒரு நிறுவனம் சோளத்தை பயன்படுத்தி எதனால் தயாரிக்கின்றது. இருப்பினும் 2020 ஜனவரி முதல் எதனால் இறக்குமதியை அரசாங்கம் நிறுத்தி வைத்துள்ளது. நாளாந்தம் 24,000 லிட்டர் இதனால் உற்பத்தி செய்யப்படுவதாக கலோயா சீனி தொழிற்சாலையின் பொது முகாமியாளர் தெரிவித்தார். பெல்வந்த சீனி தொழிற்சாலையில் நாளொன்றுக்கு 20,000 லிட்டருக்கும் சவனகர தொழிற்சாலையில் 18,000 லிட்டருக்கும் உற்பத்தி செய்யப்படுகின்றது. டீசல் தட்டுப்பாடு மற்றும் மின் உற்பத்தி இயந்திரங்களை வாடகைக்கு விடுவதால் ஏற்பட்டுள்ள மின்சார தட்டுப்பாடு காரணமாக கலோயா சீனி தொழிற்சாலைக்கு மேலதிக செலவுகள் ஏற்படுவதாக தெரிய வந்துள்ளது. எவ்வாறாயினும் திட்டமிட்டபடி எத்தனால் கிடைக்காவிட்டால் மார்ச் 22 முதல் மதுபான உற்பத்தி நிறுத்தப்படும் என நாட்டின் முன்னணி மதுபான ஆலை கலால் திணைக்களத்துக்கு அறிவித்துள்ளது. எரிபொருள் நெருக்கடிக்கு 2 நாட்களில் தீர்வு, புதிய அமைச்சர் வழங்கிய உறுதிமொழி. இலங்கையில் ஏற்படவுள்ள அதிரடி மாற்றம், மகிந்தவின் பரிதாப நிலை. வெளிநாடுகளிலிருந்து பணம் அனுப்பும் இளைஞர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல். டொலருக்கு நிகரான இலங்கை ரூபாயின் மதிப்பு தடாலடியாக குறைந்தது. நாட்டின் பொருளாதாரம் தொடர்பில் கோட்டாபை எடுத்துள்ள தீர்மானம். பிரியர்களுக்கு அதிர்ச்சி தகவல்.